பிரபு, ஆபீஸ்ல உள்ள எல்லாரையும் கூட்டி வச்சு திருட்டு போன பணத்துக்காக உன்னை விசாரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பணத்துக்கு மட்டும் நீ சரியான பதில் சொல். நான் எதை வேண்டாலும் சந்திக்க தயாரா இருக்கேன், ஆனா திருட நம்பிக்கை துரோகிங்கிற பட்டத்தை மட்டும் தயவு செஞ்சு மேல சுமத்துறாதி. செய்யறதை செஞ்சு விட்டு ஏன் சார் போய் சொல்றீங்க? நேற்றுக்கு ராத்திரி ஜிம்கான கிளப்ல 3 சீட்டு ஆடி ஏகப்பட்ட பணத்தை லாஸ் பண்ணாரு. இவ்வளவு பணம் ஏன் சார் உங்களுக்கு? மை காட் சார், எனக்கு சீட் ஆடவே தெரியாது. மணி, நான் உனக்கு என்ன பாத்திரம் செஞ்சேன்? ஏன் இவ்வளவு பெரிய கதை தூக்கிய தலையில போடுறேன்? அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? நான் 2 கண்ணாலையும் பார்த்ததான் சொல்றேன். ராத்திரி 10 மணிக்கு சீட்டாட ஆரம்பிச்சவரு பாக்கெட் மணி காலி ஆகிற வரைக்கும் ஆடுனீங்களே, இப்ப நம்ம போன ஏதோ உங்களுக்கு. சாந்தி, சாந்தி, என் மேல வந்திருக்கிற பழிய பாத்தியா? உனக்குதான் என்ன நல்லா தெரியும். நீயே சொல்லு, இந்த மாதிரி கேவலமான காரியத்தை நான் செய்வேன் சொல்லு. அண்ணா, நானே அவரை தனியா விசாரிச்சு முடிவு சொல்லு. என்னை நல்லா பாருங்க, நான் உங்களை உயிருக்குயிர நேசிக்கிறேன் இல்லையா? கல்யாணத்துக்கு பிறகு மனைவிக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்கள் நீங்களும் ஒருவர் தானே? அப்படின்னா என்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க இல்லையா? உயிர் போனாலும் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல போற பதில் தான் நம்முடைய எதிர்காலமே அடங்கியிருக்கு. நீங்க உண்மையா சொன்னா என்னால முடிஞ்சவருக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். சொல்லுங்க, ஆபீஸ்ல இருந்து 10,000 ரூபாய் எடுத்தது நீங்க தானே? சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல ஆணையா சொல்ற நான் இந்த பணத்தை எடுக்கவே இல்லை. இதுதான் உங்க முடிவான பதிலா? அண்ணா, இவர் பணத்தை மட்டும் எடுக்கல, இவரை நம்பினவங்க கிட்டயே போய் சொல்றாரு. இவருக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. இது ஒரு கிரிமினல் கேஸ், நியாயமா போலீஸ கூப்பிட்டுருக்கணும். நீ சொந்தக்காரங்கிறதுக்காக ஒண்ணு மன்னிக்கிற, இன்னும் 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள பணத்தை கொண்டாந்து கட்டி. சோ நான் திருடேன்? பெரியவங்க சின்னவங்க இல்லாம காலேஜுக்கு மேல போட்டுக்கிறியாப்பா? நாம கொள்ள மரியாதையும் கிடையாது. அது சரி. ஆமா, உன் கல்யாண விஷயமா உங்க அண்ணன் வந்து பேச போறான்னு சொன்ன வருவாரு. அதுல பாருங்க, ஒரே ஒரு விஷயங்க, எங்க அண்ணன் கிட்ட நிறைய தொழிலாளிங்க வேலை பண்றாங்க மெட்ராஸ்ல. அவங்க கிட்ட பேசி பேசி இவருக்கும் பாஷை ஒரு மாதிரியா மாறி போயிடுச்சு. பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஒண்ணு இல்ல, நக்கலு நட்டு நைனா பட்ட சவாரி பம்டி, இந்த 6 வாரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஏதாவது புரியலன்னா நீங்க சொல்லிட்டு போறீங்க. நீங்க தானே கல்யாணம் மாப்பிள, உங்க அண்ணனை பத்தி எனக்கு நாங்க கவலை. கரெக்ட், நான் கால எடுத்துட்டேன்ல, நீங்களும் எடுக்கலாமே. ஆமாங்க. டாக்டர் சோமாரி, அசல் நாட்டுப்புறத்த மாதிரி இருக்க, நீதான் அண்ணன்னு சொல்லிருக்கேன். உனக்கு பொண்ணை கொடுக்க சம்மதிச்சுட்டாரு, உன் கல்யாண விஷயமா தான் பேச போறோம். வா. இவர்தான் எங்க அண்ணன். நமஸ்காரம். வணக்கம் வாத்தியாரே. வாத்தியாரா? நான் லேண்ட் லார்டுங்க, நீங்க சொல்லலையா அதெல்லாம்? நமக்கு எல்லாரும் வாத்தியார் தான். நீ வாத்தியாரு, இவரு வாத்தியாரு, நான் உனக்கு வாத்தியாரு, நீ எனக்கு வாத்தியார். என்னங்க அது, யாருக்கு யாரு வாத்தியாருன்னு புரியல. ஒண்ணு இல்லைங்க, இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும், உங்ககிட்ட இருந்து அவர் கத்துக்கணும். உலகமே இப்படிதான், எல்லாரும் வாத்தியாரு. ரொம்ப படிச்சிருக்காரு அவரு. அவளுங்களா? ஏங்க இவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்குதுங்க. கோயில் திருவிழாவில் யாரை பற்றி பார்த்துருக்கீங்களா? இப்போதாங்க கவனம் வந்தது. இப்போதாங்க கவனம் வந்தது. எதையோ அனுப்பி வச்சுக்கிட்டு என்னவோ பேசக்கூடாது தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாது. உங்க அண்ணனுக்கு கட்டான குடுமி. நமக்கு இந்த கிராப் தான் பிடிக்கும், ஆனா இது உனக்காக தான். ஐயோ, கையில சுருட்டு வர, நீ 1000 தான் சொல்லுகண்ணு. அந்த கவர்னர் பிடிய வாயில வச்சுக்கின்னு ஒரு வலி வலிச்சு தம் அடிக்கிற சுகம் இருக்குது, அது தனி ஜோர். ஆனா இது புரியலையா?
இவர உங்க அண்ணன் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. என் தம்பி ஒத்துப்பாங்களா? உங்களுக்குள்ள எப்படியாவது உல்டா பல்டா ஆயிருங்களா? எனக்கு என்ன வந்தது? சும்மா லேட் பண்ணாதம்மா, ஐசா பைசான்னு காரியத்தை முடிச்சு கண்ணாலத்துக்கு டேட் வை. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பூரண சம்மதமா? நாம இப்படி கேட்டுங்கண்ணே, நல்ல சம்மதமா ஆப்ல. இந்த ரெண்டு பேரும் இல்லைங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும். அவர் எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி. நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன வரவாகணும்? மாப்பிள்ளதா பாரியா மாமனாரு, சும்மா வளவளவு பேசினே இருக்காத. வடகணக்கு ராகி மாதிரி கண்ணாலத்துக்கு டேட் வை, ஊட்ட காலி பண்ணு, குடும்பம் நடத்தாவல. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. 20ஆம் தேதி அன்னைக்கு நிச்சயதாரம் வச்சுக்கலாம். நீங்க கல்யாணத்துக்கு இருக்கணும், ஏன்னா கூட பிறந்தது. புடுங்க சார், ஏதாவது உளறிக்கிட்டு ஏண்டா அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ உட்காந்து பேசுறதா? வர போலா. நீ என்னடா மாமனா கூட பேசிருக்கிற, நீ ஏன் மத்தியில பம்பி வச்சுக்கிற? வரமா என்னங்கடா இது? இவங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் தம்பின்றானுங்க, போடா வாடான்னு பேசுறானுங்க, என்ன இப்படி பம்பி அடிக்கிறானுங்க? ஐயோ எனக்கு அந்த பாஷை வந்துருச்சே கடவுளே. கண்ணாரு கழுத்து என்னடா, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற. வியாபார விஷயமா லட்ச ரூபாய் கடன் கட்டிருந்தேன், அதை பத்தி நீங்க பேசலாம்னு சொன்னேன். அதனாலதான் உங்க அப்பா இல்லாத நேரமா பார்த்து மாலையும் கைமா வந்துட்டேன். அருண், இது வரைக்கும் மாலைக்காக 250 ரூபாய் செலவு பண்ணிருக்கா, அதை மட்டும் மனசுல ஓரமா ஒதுக்கி வச்சு நினைச்சு பாடுறா. உங்களை யார் வாங்க சொன்னா? சித்தப்பா, இந்த கம்பெனிக்கு முதலாளி நானும் அப்பாவும் இல்ல, அவர் வெளியூர்ல இருக்காரு. அவர் ஒரு மாதிரி, இந்த நிலைமையில அவரையும் கேட்காம அப்பா கிட்டையும் சொல்லாம உங்களுக்கு எப்படி பணம் தர்றது? உங்க அப்பனுக்கு நான் தம்பியா பிறந்த பார், என்ன இந்த மாலையால அடிக்கணும்டா? வேற எவனுக்காவது தம்பியா பிறந்திருந்தாவது மார்வாடி கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிருக்கலாம். இதையதான் அவரு சொல்றாரு. என்னன்னு இப்படி ஒருத்த எனக்கு தம்பியா பிறந்தானு? கடைசியா மாலையை கையில வச்சுக்கிட்டு கேக்குற, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்ப இந்த 100,000 ரூபாய் எனக்கு கைமாத்தா கொடு, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், 10 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். கரெக்டா திருப்பி தந்துருவீங்களா? நிச்சயமா திருப்பி கொடுக்குறேன் கண்ணா. இது அப்பாவுக்கு தெரியாம நடக்கிற விஷயம், கரெக்டா 10 நாள்ல திருப்பி தந்துடணும். நாளை காலையில ஆபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு போங்க. அவன் எங்க வர போறான்? அவனைத்தான் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அவர் கட்ட வேண்டிய பணம், அவன் கையாண்ட பணம் எல்லாத்தையும் உங்க அம்மா சேர்த்து கட்டிட்டாங்க. அம்மா கேது அவள பணம் எதையோ அடகு வச்சு எப்படியோ கட்டினாங்க. பிரச்சனை முடிஞ்சது விடு. வாடி அம்மாவா, இப்போ தான் இந்த வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா? இந்த வீட்டு வாசப்படியே மெதிக்க கூடாதான் நான் நினைச்சேன். ஆனா மறுபடியும் சந்தர்ப்பம் உங்களெல்லாம் சந்திக்க வச்சிடுச்சு. என்னடி எங்களால எதையோ பெருசா எழுந்துட்ட மாதிரி இலக்காரமா பேசுறேன்? புருஷன் வீட்டுக்கு போனதும் பெரிய மனுஷ ஆயிட்டியா? இந்த ரோஷத்துக்கு ஒண்ணு குறைச்சல்ல, என் நகையெல்லாம் இங்க போட்டு போனல்ல, அதெல்லாம் எடு. ஏம்மா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி திகச்சு நின்னுட்ட? எங்க என் நகையெல்லாம்? அது உன் நகை இல்லடி, இந்த வீட்டு பரம்பரை சொத்து, என் மகனுக்கு சேர வேண்டி. போனா போதுன்னு உனக்கு கொடுத்தா உரிமையா கொண்டாடு. அம்மா அது அவங்க நகையாவே இருக்கட்டும், இன்னும் 2 நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லு. முடியாது, எனக்கு இப்பவே வேணும். இத பாருடி, இந்த அதிகாரம் எல்லாம் உன் புருஷன் வீட்டுல வச்சுக்க. அங்கதான் நான் தலை தூக்க முடியாத அளவுக்கு தீராத அவமானத்தை தேடி வச்சுட்டாரே இந்த பெரிய மனுஷன். புருஷன் வீடு எனக்கு சொர்க்கமாவா இருக்குது, இல்லம்மா நரகமாதான் இருக்குது. எனக்கு போட்ட நகையெல்லாம் அடமானம் வச்சு உன் பிள்ளைய ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தி வச்சிருக்கியே, இதுதான் வாழற உன் பொண்ணுக்கு நீ செய்யற வக்கனையாம்மா? என்னடி சொன்னேன், மறுபடியும் சொல்றேன், உன் புள்ள அயோக்கிய திருட. அவங்கதான் ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. 1000 தான் இருந்தாலும் இன்னொருத்த சம்சாரத்தை நீ கை நீட்டி அடிக்கிறது தப்புமா? என்னன்ன அவங்க இவங்க போட்டு பேசுற, ஏன் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற? நீ செஞ்ச குத்தம் மனசையா இருக்குதா? இல்லைங்க, நீங்க தானே சொன்னீங்க உங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு. உங்க வார்த்தையை நான் காப்பாத்துறேன். வார்த்தையை காப்பாத்தி பிரயோஜனம் இல்ல, முதல்ல உன் ஒழுக்கத்தை காப்பாத்திட்டேன். இந்த குடும்பம் கௌரவமா இருக்கணுங்கிறத என்னோட ஆசை, அதனாலதான் திரும்பி வீடு தேடி வந்திருக்கேன். அம்மா நீ என் நடிச்சுட்ட, நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன் தெரியுமா? நீ அடகு வச்ச நகை எல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா அப்படி பாக்குற? நீ எனக்கு தீவிரமா கொடுத்த பணத்துல இருந்தா இந்த நகை எல்லாம் மீட்டு வந்திருக்கேன். இந்த இதே உன் மகன் கிட்ட கொடு, அவர் என்ன வேணாலும் செய்ய சொல்லு, ஆனா திருட வேலை மட்டும் வேணாம்னு சொல்லுவேன். பிரபு, நீ ஒரு தப்பும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்ட. ஆனா எல்லாரும் உன்னை பத்தி தப்பாவே பேசுகிறாங்க. என்னடா என்ன நடந்தது எங்கிட்டு சொல்ல மாட்டியா? தப்பே செய்ய மாட்டேன்.
நிச்சயமா கொடுத்துறேன்டா. அது சரி, ஆபீஸ் தானே வரட்டும், எங்கேயே வந்துக்க வந்திருப்போம்ப்பா. அங்க கொலகாரணங்க எல்லாம் இருக்கானுங்க, எதுக்கு அங்க போகணும்னு வீட்டுக்கு வந்துட்டேன். கொலகாரணங்க இருக்கானுங்களா? யார சொத்துக்கு? அதெல்லாம் ஒண்ணில்ல அருள், வழக்கமா வளர மாட்டேன், அப்படி வளர சித்தப்பா. நீ எதையோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க, அப்பதான் செக்க கொடுப்பேன். அறிவு கட்டுவே, நான் ஒரு அறிவு கட்டுவே. எம்பாயாலேயே நான் மம்பல மாட்டிட்டேன் அருண், நான் சொல்லிடுறா. ஆனா ஒண்ணு, அதை நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. சரி, சத்தியமா சொல்றது இல்ல, சொல்லுங்க. நம்ம ஆபீஸ்ல பிரபு இல்ல, பிரபு அவன் தான் கொலைக்காரன். ஆமா, ரவுடி ரங்கன் எனக்கு ஒரு எதிரி இருந்தான், அவனுக்கும் பிரபுக்கும் சண்டை போல இருக்கு. ஒரு நாள் பார்க்கல பிரபு கத்தியை எடுத்து சதக் சதக்குன்னு ரவுடி ரங்கனை குத்திட்டான், ஆல் ஸ்பாட்லயே அவுட். இத நீங்க ஏன் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க கூடாது? பக்கத்துல இருந்து பார்த்தவன் தெரிஞ்சா கோர்ட்டு ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு அலையணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம், அதனாலதான் ஒதுங்கிட்டேன். ஏய் அருண் கண்ணா, இதெல்லாம் வெளியே நீ யாருக்கிட்டயும் சொல்லிடாத. சத்தியம் பண்ணிருக்கேன், சொல்ல மாட்டேன். செக்க குடுத்துறா. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எனக்கு போடுறது என்ன தொழில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் ஏன் கேக்குறீங்க? மனுஷ ஆராய்ச்சி பெரிய புத்தகம் கேள்வி. என்ன பிரபு, ஐயா கிட்ட என்ன தகராறு? ஐயாவா? யாரு? எனக்கு ரொம்ப வேண்டியவர் பெரிய கோடீஸ்வரர் மேனேஜர். இந்த ஆளு பேரு தெரியுது பருப்பு, ஊரு தெரியுது பெங்களூரு. தொழில் என்ன? தொழில் ஒண்ணு இல்ல, இப்ப கொஞ்ச நாள் சும்மா தான் இருக்காரு. ஏய் சும்மா இருக்குது? அது எது? முன்ன வேலைக்கு இருந்த இடத்துல கொஞ்சம் மனஸ்தாபம், அதனால வேலையை விட்டுட்டு பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ்க்கே வந்துட்டான். ட்ரெயின்ல வந்தது? டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்தான். இந்த ரூம்ல தான் தங்கியிருக்கேன். என் கிளாஸ்மேட் ரொம்ப நல்லவன், பழக்கமா வர்றவங்க யாராவது ரூம் கேட்டு வந்துட்டாங்கன்னா ரூம காலி பண்ணிட்டு வராண்டால வந்து படுத்துக்குவான். அவனால யாருக்கும் எந்த விதமான ட்ரபிளும் இருக்காது. என் கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மனித ஆராய்ச்சிக்கு இவ்வளவு போதும் இல்ல? ஒரு சின்ன ஐடியா கிடைச்சது, வேற எதுவும் தெரியணும், நான் உன்ன வந்து கேக்குது. கேக்குதா? நான் இல்லப்பா. யாருப்பா அது அட்டை? என்னப்பா பண்றது, இந்த மாதிரி ஆளுகிட்டு தானே பணம் எக்கச்சக்கமா போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுலயும் அவர் ஒரு மாதிரி எக்ஸென்ட்ரிக்கா? ஆமாமா. என்ன பிரபு சாப்பிட்டியா? சின்ன மேட்டர். இன்னைக்கு ராத்திரி இந்த ரூம்ல ஒரு கிளப் டான்சர் வந்து தங்குறாங்க. அவங்க வழக்கமா இந்த ரூம்ல தான் தங்குறது, அதனால இன்னைக்கு மட்டும் இந்த ரூம காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். போலீஸ், நான் காலி பண்ணிட்டு வரேன், அவரப்படுத்துக்கிறேன். என்ன சத்தம்? அந்த பக்கம் எக்ஸென்ட்ரிக், இந்த பக்கம் கிளப் டான்சர். என்னடா ரூம்லயே டான்ஸ் ஆடுறா? என்ன சத்தம்? என்ன சத்தம்? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தான் பயமா இருக்கு. உள்ளே வரீங்களா? ஏன் ரூம்ல என்னமோ சத்தம் கேக்குது, திருடுனா பேயான்னு புரியல. ரூம செக் பண்ணி பாருங்க. திருடன் இல்ல பேயும் இல்ல, நீ தான் இருக்கிற. வெளியா போறீங்க? வேற இத பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்கே படுத்துங்க சார். வாட்? இங்கே படுக்கறதா? அம்மாடி, ஐயோ, இதெல்லாம் கதவு பூட்டி இருக்கு. நான் தான் போட்டேன். ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? நான் என்ன உங்களை தூக்கி முழுகிடுவேன். இங்கே படுத்துங்க சார். இங்கயா? கடவுளே, இந்தாங்க.
நேசாம மேனேஜரை கூப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்கலாம். அம்மா தாயே, பொம்பளை செய்யற வேலையாயுது. எல்லா தத்துவமும் இதுக்குள்ளதான் அடக்கம். கொஞ்சம் போடுறது. நானா போடவா? தெரியாது. Don't worry. நான் சொல்லி தரேன். நான் வெளிய போறேன். இங்க பண்ணி அடிக்குதே. இங்க புயல் அடிக்குதே. சரி வேண்டான்னு விட்டுடு. என்ன விட்டுடு விட்டுடுங்கிற அவ விட மாட்டேங்க. உறவினர் யாரும் எனக்கு இல்லை. எப்படியாவது வாழ்ந்தே தீர வேண்டிய வரிசையை சேர்ந்தவள் நான். இந்த வாழ்விலும் எனக்கு வெறுப்பு தட்டுவிட்டது. தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவோடுதான் ஹோட்டலுக்கு வந்தேன். சாவுக்கு முன்னால் உங்களோடு ஒரு முறை சந்தோஷமாக இருக்கலாம் என்றுதான் இரவு அப்படி நடந்து கொண்டேன். மன்னித்து விடுங்கள். இந்த கடிதம் உங்கள் கையில் இருக்கும் போது நான் பிணமாக இருப்பேன். இந்த கடிதத்தோடு 30,000 ரூபாய் பணம் வைத்திருக்கிறேன். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக ஒரு வேண்டுகோள், என் பிணத்தை தேடி கண்டுபிடித்து உங்கள் கையால் அடக்கம் செய்து விடுங்கள். ஒரு நல்லவரின் கையால் எனக்கு கொள்ளி கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அபலையின் ஆசை. செய்வீர்களா? என்ன இதெல்லாம்? என்னப்பா செய்யறது? ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்டம் உனக்கு அவர் ரூபத்துல வந்திருக்கு. என்ன சொல்ற? உன்னையும் இந்த ஹோட்டல்ல ஒரு ஷேர் ஹோல்டரா சேர்த்துக்கிறேன். சந்தடி பண்ணாம இந்த பணத்தை நம்ம ரெண்டு பேருமே பகிர்ந்துக்குவோம். அட பாவி, அவ உயிருக்கு வேலை வச்சிருக்கா, அதுல போய் பங்கு கேட்கறிய? உழைக்க தெரியாத பிள்ளப்பா, லட்சத்துல ஒருத்தன் கூட சேர்ந்தாப்புல 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. மொத்தமா பணம் கிடைச்சிருக்கு, இதை வேண்டாங்கிறியே. குறுக்கு வழியில 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட நேர் வழியில 1 ரூபாய் சம்பாதிக்கிறது போதும். இந்த பணத்தை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். இது ரொம்ப விசித்திரமான கேஸா இருக்கு. ஆமா சார், நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதோ அவ வச்சிட்டு போன பணம். மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நான் வரேன். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் மிஸ்டர் பர்பு. மத்தவன் காசுக்கு ஆசைப்படாத முதல் ஆளு, ஃபர்ஸ்ட் மேன் நான் ஒன்னு தான் பார்க்கணும். என்ன சொல்றீங்க? அதை பாரு சார். இந்த பொண்ணு நேத்து ராத்திரி இந்த புண்ணு ஒரு ரூமுக்கு வந்தது. அங்க நடந்தது எல்லாம் நான் செட்டப் பண்ண டிராமா. என் ரிக்வெஸ்ட் பேர்ல தான் அந்த பொண்ணு அப்படி செய்தது.
நான் ஒரு ரிச் மேன், ஆனா நோ புள்ளே நோ குட்டி, ஒரு வாரிசு வேணும். அதுக்காக நான் ரொம்ப நாளா ஒரு நல்ல யோகியமான பையன் கிடைக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருது. நாளையில இருந்து என் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் நீ தான் வாரிசு. முதலாளி நல்ல ஆளு கிடைச்சிருக்குது. வெரி குட், வெரி குட். நீங்க பேசிக்கிட்டு இருக்குது, நான் இதோ வந்து